fresh. Hey! Hey! You know, என்னோட தொழில யாராவது காம்படிஷனா ஏதாவது பிரச்சனை பண்ணாலே போட்டு தள்ளுவா. என் ஃபேமிலியில ஒருத்த பிரச்சனை பண்றா, சும்மா விட்டுனா அதுவும் ஏ தங்கச்சியா லவ் பண்றா. சன்னி தானா நீ? சன்னி மட்டும்தான். ஏய், ஏ தங்கச்சி நீ லவ் பண்றா? ஆ, வரணும் ஆசை இருக்கா? எனக்கெல்லாம் ஒரே பொண்ணை லவ் பண்ணி ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ண தான் ஆசை. ஆனா நம்ம எதிர்க்கே சில பேர் வாழ்வானுங்க, அதை பார்க்கும் போது தான் லைட்டா கொஞ்சம் காண்டாவும். மத்தபடி எனக்கு ஓகே. அவனுக்கு புரியுற மாதிரி சொல்றா. அண்ணன் தாண்டா ஏரியால பெரிய கை. ஒரு கை துண்டுறதுக்கு ஒரு கை கழுவுறதுக்கு, இதுல அண்ணன் எந்த கைடா? என்னடா ஓ திமிரா பேசுற? வெட்ட போறா, வெட்டு, நல்லா ஒட்ட வெட்டு. ஏன்னா உனக்கு எனக்கு ஹேர் க்ரோத் அதிகம், அதான் கரெக்டா வெட்டு. என்னடா பேப்பரா இந்த கமலேஷ் பத்தி வெளியே நீ கேக்கலாம்? சொன்னாங்க ஃப்ரெண்ட் அக்கா மெகந்தி போற விஷயமா பேசிருந்தாங்க, இதெல்லாம் வேற கவனிக்கணுமா? தேவையில்லாம உனிக்கிறா அவ்வளவு திம்பரா? ஏ வீட்டை சுத்தி நான் மூணு சிசிடிவி கேமரா வச்சிருக்கேன், எப்படா உள்ள வரணி? யோ, சிசிடிவி கேமரா ஆர்டர் யார்கிட்ட கொடுத்த? ஒரு பையன் கொடுத்தா. அது நான் தான்டா. அப்ப சிசிடிவி புள்ள உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்கா? நீ எதுக்கு கொடுத்த? வெளியாள் யாரும் உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக கொடுத்த. நான் யாள் என்ன பண்றதுன்றதுக்காக அதை யூஸ் பண்ணினேன். இதெல்லாம் தப்பு இது. ஏய், தங்கச்சி வாழ்ல சொல்லாத. சரி, உன் தங்கச்சி நீ ரொம்ப அதிகமா பேசடா. இதோ பாரு, இவன் ரொம்ப டென்ஷன் பண்றான். டென்ஷன் பண்றான் பாக்கறதுக்கு எவ்வளவு டீசென்ட் ஆகுறான், லுக் எல்லாம் சூப்பர் ஆகுது, ஆனா மூக்கு பொடி போடுறான் பாருங்களேன். கேவலம். இது 2 கோடி ரூபாய் சர்க்கு. 2 கோடி ரூபாய் சரக்கு நல்ல. இப்ப சரக்கு 2 கோடி ரூபாய் சரக்கு இறங்கிச்சு. இதெல்லாம் சரக்கு யாரும் கொடுக்கறா? உங்களுக்கே தெரியும் இந்த சரக்கு யாரு கொடுத்துருப்பான்னு, சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. என்னடா பேசுறான் எல்லாத்தையும் என்ன சொல்ல? தங்கச்சி இம்ப்ரெஸ் பண்ணா? என் தங்கச்சி இம்ப்ரெஸ் பண்ண சான்ஸே கிடையாது. ஹலோ 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 போலு பையா. ஆ, எங்க இருக்க நீ? வீட்டுல. ஆ, இப்ப சனி வருவா, அவங்க கூட்டு ஈஸியா இருக்க போ. பையா, எனக்கு காலேஜ் இருக்கு பையா. ஏய், காலேஜ்ல அப்புறம் லைஃப்ல அப்பே ஜாலியா இரு. ஓகே பையா. ஆ, ஆ சலவுக்கு வீட்ல காசு எடுத்துக்கோ. ஆ, ஓகே பையா. ஆ, சன்னி என்ன கேக்குறானோ வாங்கி கொடு. ஏய், அச்சா என்ன பாய்? டேய், இறா உன சும்மா மட்டா, இப்போ உன காலி பட்டா. ஹலோ ஐஜி. ஹலோ, சொல்லுங்க கமலேஷ் சார். இங்க வந்து என்ன மிமிக்ரி பண்ணி தகச்சி ஏமாத்திட்டோம். பையன் யாரு சார், எந்த ஏரியா? பையன் யாரு எனக்கு தெரியாது, ஆனா இவனை அச்சு காலி பண்ணோம், சீக்கிரம் வாங்க. ஓகே சார். ஏய், இப்போ நீ மாத்தடா, உன்னால ஒண்ணு பண்ண முடியாது. ஏய், என்ன செல் எடுக்கறா? செல் செல் எடுக்கறா? யார் யார் கால் பண்ண போறா? ஏய், நான் யாரு கூட கால் பண்ணாலே? ஆ, யார் கூட கால் பண்ண பார்க்கலாம், பக்கத்துல வர கூடாது. ஏய், பர்மட்டா பக்கறேன் பக்கறேன். ஹலோ ஐஜி சார். ஹலோ சார், சொல்லுங்க சார், வந்துட்டு இருக்கோம் சார். சார், அதெல்லாம் வரவேணா, இது சும்மா பிராங்க். யாரையும் மிமிக்ரி பண்ண மாத்தி இப்பவே நான் தங்கச்சி போன் பண்றேன். ஹலோ பையா. அரே பேட்டி. ஹலோ பையா, சொல்லுங்க பையா. நீ லவ் பண்றியா சனி? அவ டல் லவ் கிடையாது பையா. என்ன பையா சொல்றீங்க? அவ என்ன மாதிரி பேசி உனக்கு ஏமாத்திருக்கா பையா? அவ மிமிக்ரி பண்ணுவா, ஆனா யாரையும் ஏமாத்த மாட்டான் பையா. ஏய், நான் சொல்றேன், அவன் இன்னும் மாத்திரு பையா. நீங்களே லவ் பண்ணு சொல்லிட்டு இப்ப நீங்களே பிரிச்சு வச்சா எப்படி பையா? பட்டி பட்டி அலாத பட்டி இருக்கோ.
பெரிய ஆளு நம்மள போய் வாங்க சும்மா உட்காருங்க அப்படின்றாப்புல வேற லெவல் ஃபீல் தான் இதெல்லாம். நீ ப்ராடாதாலும் உங்ககிட்ட ஒரு இன்டர்ஜெட் இருக்குடா, ஆனா ஒண்ணு ஒரே கஷ்டமா தான் இருக்கு. என் கல்யாணத்துக்கு என் சொந்தக்காரெல்லாம் வந்தா கறி துப்பு. ஆமா பெரிய எடுத்து கல்யாணம் எல்லாம் வந்தாங்கன்னா கறி துப்பு தான் போவாங்க. என்னடா அடிக்க மாட்டேன் பெரியவங்க சரகாட்சி நேரத்துல குழந்தைங்களாம் வேற உனக்கு ஒரு ஃபேமிலி கிதா இது அவன் தங்கச்சி சொல்லவே இல்ல தல அடையாள ஒரு ஃபேமிலி இது அடையாள பசங்க சொல்றடா என் தங்கச்சி விட்டு போயிடு இந்த 100 கோடி ரூபாய் சரக்கு 2 கோடி ரூபாய் சரக்கு இறக்கி காமிச்சு 100 கோடி ரூபாய் சரக்கு இறக்கி காமிக்க முடியுமா இதெல்லாம் நான் கிக்கா இருக்கு இந்த சரக்கு அச்சா பயங்கர கிக்கா அச்சா இதான் சார் கிக்கு 100 கோடி ரூபாய் சரக்கு எல்லாம் உள்ள போச்சு முடியாது ஒரு 14 டேஸ் கழிச்சு வேணா வச்சுக்கலாம். ஆமா ஏன் 14 டேஸ்? நான் குவாரண்டைன்ல இருக்கணும். இந்த விஷயத்துல எல்லாம் சமமா தான் இருக்கானுங்க, ஒரு மாதிரி பயந்துடுறானுங்க. சதீஷன் ராஜவேலு.